ஜோஜோ டிவி. நீளமான கால்கள் கொண்ட எலி. கர்ப்பமான பெண் எலி கூடிய சீக்கிரத்துல தன்னோட குழந்தைய பெத்தெடுக்க இருந்தது. ஒரு நாள் அதோட புருஷன் எலி அதுகிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நான் சொல்றது கேளு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி கர்ப்பமான பொம்பளைங்க ரொம்ப அழகான விஷயங்களை பார்த்துச்சுன்னா அது தன்னோட குழந்தைங்களுக்கு நல்லதுதான். நீ நம்ம குழந்தைய ரொம்ப அழகான குழந்தைய பெத்தெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ அதிகமா ஜிராஃப் கூட மட்டும் சுத்த போகவே போகாத. ஒருவேளை நம்ம குழந்தையும் நல்ல உயரமா பிறந்துருச்சுன்னா. பெண்ணெலி இந்த விஷயத்தை கேட்டதும் பயங்கரமா சிரிச்சது. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜிராஃப் என்னோட நல்ல நண்பன்றத நான் ஒத்துக்கிறேன். என்னோட சகோதர மாதிரி தினமும் நான் நிறைய நேரம் அவனோட தான் கழிக்கிறேன். ஆனா அதனால அது எப்படி இப்படி ஆயிடும்? அதோட விளைவு நம்ம குழந்தை மேல படும்னு நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். எல்லாம் சரி, ஆனா அந்த மாதிரி நடக்காது. நம்மளோட ஜாதி வேற, நாம ஜிராஃப் ஒண்ணும் இல்ல, எலிங்க. எலி ரொம்ப புரிய வச்சது. ஆனா பெண் எலி அது சொல்றத எதையுமே கேட்கல. அது தன்னோட நல்ல நண்பன் ஜிராஃப் கூட காடெல்லாம் சுத்தி வரும். ஒரு நாள் அதுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் வந்தது. அப்போ பெண் எலி சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தது. என்னது, ஐயோ இப்படி எப்படி ஆச்சு? ஐயோ கடவுளே, நான் என் புருஷன் முகத்துல எப்படி முழிப்பேன்? கொஞ்ச நேரத்துல ஆனெலி வீட்டுக்கு திரும்பி வந்தது. அப்புறம் நீளமான கால்களுடைய எலிய பார்த்ததும் அதுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது இது, இது யாரோட குழந்தை? பெண் எலி ரொம்ப நொந்து போய் புருஷன் எலி கிட்ட சொல்லிச்சு. ஆமா, இது நம்ம குழந்தை தாங்க. ஆனா எனக்கு தெரியவே தெரியாது, ஜிராஃப் கூட நாள் முழுக்க சுத்துறதுனால நம்ம குழந்தை நீளமான கால்களோட பிறக்கும் நான் நினைக்கல. இனிமே நம்மளால இங்க இருக்கவே முடியாது, நாம கூடிய சீக்கிரத்துல வீட்டை மாத்தியே ஆகணும். எலி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், இது நம்ம குழந்தை தானு. ஆனா உன்னோட சகவாசத்தினால இதோட உருவம் இப்படி வித்தியாசமா ஆயிடுச்சு. இப்ப போய் ஜிராஃப் கிட்ட சொல்லு, ஏதாவது செய்ய சொல்லி. கொஞ்ச நேரத்துல ஜிராஃப் அங்கே வந்தது. அப்புறம் பெண்ணெலி கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க ரெண்டு பேரும் கவலையே படாதீங்க, வாங்க இந்த குழந்தைக்காக ஒரு புது வீட்டை நான் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கேன். நானும் மனசுக்குள்ள ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், அதாவது என்னோட சகோதரி நாள் முழுக்க என் கூடையே இருக்கா, இந்த விஷயம் உண்மையாக கூடாதுன்னு. வா நீளமான கால்களுடைய எலியே, வா உன்னோட புது வீட்டுக்கு. ஜிராஃப் ரொம்ப அழகான ஒரு புது வீட்டை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது. இப்ப எலியும் அதோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்தாங்க. ஆனா நீளமான கால்களை கொண்டதால இந்த விஷயம் காட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வித்தியாசமா தெரிஞ்சது. எல்லாரும் எலி கிட்ட சொன்னாங்க, நீ உன் மனைவிய பத்தி தப்பா பேசுற, அதாவது ஜிராஃப்னாலதான் இப்படி பிறந்துச்சுன்னு. எலிங்கள்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எலி நீளமான கால்களோட பிறக்குமா, இது அதுதான். நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்கார எலியே, உன்னுடைய இந்த குட்டி எலி நம்ம காட்டுக்கு ஒரு பெரிய வரமானது. இத கேட்டதும் எலியோட மனசுல ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. எலியும் அதோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அவங்க முழுமையா தங்களோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. காட்டுல இருக்கிற அந்த காட்டு எருமை, அத எல்லாரும் ஷாலுன்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமான கோவக்கார காட்டெருமை. அதுக்கு எப்ப பார்த்தாலும் பயங்கரமா கோவம் வரும். அப்புறம் அங்கே வந்து திரியிற எல்லா மிருகங்களையும் அது பலமா மோதி தள்ளி விட்டுடும். அதுக்கு மத்த மிருகங்களை காயப்படுத்துறது ரொம்பவே பிடிக்கும். எப்படி நடந்து போய்கிட்டு இருக்க, என் வழியில குறுக்க வரவே வராத. எருமையோட அந்த கோவத்தை பார்த்து காட்டு மிருகங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சது. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் காட்டுல ஒரு அழகான பசுமாடு இருந்தது. அந்த பசுமாட்டோட பேரு மம்தா. அதோட பேர் எப்படியோ அது நடந்துக்கிறதும் அப்படிதான். மம்தா பார்க்க அழகா இருக்கும். அது எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமாவும் அன்பாவும் இருக்கும். காட்டுல எந்த மிருகத்துக்காவது அடிபட்டுடுச்சுன்னா மம்தா அது கிட்ட போய் ரொம்ப பாசமா நடந்துக்கும். ஒரு நாள் அந்த கருப்பு காட்டெருமை ஒரு சின்ன குரங்க எட்டி உதச்சிச்சு. பாவம் அந்த குரங்குக்கு ரொம்ப மோசமா அடிபட்டுடுச்சு. அது அழுதுகிட்டே அந்த மம்தா பசுமாட்டு கிட்ட போச்சு. நீ எதுக்காக அழற? என்னன்னு சொல்றது, அந்த ஷாலு காட்டெருமை நான் நடந்து வரும்போது எட்டி உதச்சிடுச்சு. நான் அதை எதுவுமே சொல்லல. பாரு எவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஐயோ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே, சரி வா நான் உனக்கு கட்டு போட்டு விடுறேன். பசு அதோட காயத்துக்கு கட்டு போட்டு விட்டுச்சு.
அப்புறம் அதுக்கு குடிக்க பால் கொடுத்தது, கூடவே ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட கொடுத்தது. பாவம் அந்த குரங்கு பசியால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தது. அது உடனே பாலை குடிச்சிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு சொல்லிச்சு, அப்படி நீ மட்டும் இல்லாம போயிருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த ஷாலு காட்டுமே ரொம்ப மாசம். கடவுள் ஒரு நாள் அதுக்கு நிச்சயமா பெரிய தண்டனையை கொடுப்பாரு. அப்புறம் இதே போல ஒவ்வொரு நாளும் அந்த காட்டெருமை எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருந்தது. அதனால மம்தாவை பார்க்க எல்லாரும் வருவாங்க. வேகமா புயலடிச்ச காரணத்தினால காட்டெருமையோட குட்டி எருமை மரத்துக்கடியில போய் நின்னுச்சு. அந்த மரம் அதுக்கு மேல விழுந்துருச்சு. அது சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அம்மா அம்மா. ஐயோ என் செல்லமே, உனக்கு என்ன ஆச்சு? காட்டெருமை அதை காப்பாத்த ரொம்ப முயற்சி பண்ணுச்சு, ஆனா அதால காப்பாத்த முடியல. அந்த குட்டி எருமையோட கால பயங்கரமா அடிபட்டுடுச்சு. ஷாலு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னோட குட்டி எருமைக்கு உதவி பண்ணுங்க. அப்பதான் ஒரு முயல் சொல்லுச்சு, வெள்ள பசுமாடு கண்டிப்பா உதவி செய்யும், மம்தா பசுமாடு எல்லாருக்கும் உதவி செய்யும். எருமை எப்பவுமே மம்தா பசுமாட்ட எதிரியா தான் நினைச்சுகிட்டு இருந்தது. ஆனா தோல்வி அடைஞ்சி தன்னோட பகை எல்லாத்தையும் மறந்து எருமை தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு மம்தா பசுமாட்ட பாக்க போச்சு. மம்தா அதோட குழந்தை மாட்ட பார்த்ததுமே சொல்லிச்சு, அச்சுச்சோ எவ்வளவு ஆழமான காயமா இருக்கு, கொண்டு வா அதுக்கு இப்பவே நான் கட்டு போட்டு விடுறேன். மம்தாவோட இந்த பாசம், இந்த அரவணைப்பு, அப்புறம் இவ்ளோ சேவைய பார்த்து இப்ப ஷாலு முழுமையா மாறிடுச்சு. அது மம்தா கிட்டதான் தன்னோட குழந்தை மாட்டுக்கு வைத்தியம் பார்த்துச்சு. அப்புறம் கடைசியில அந்த பசுமாட்டு கிட்ட சொல்லுச்சு, என்ன மன்னிச்சிடு, அப்புறம் ஒன்னா எதிரியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது என்னோட பெரிய தவறு, நீ நீ என்னோட சகோதரி மாதிரி. பசுமாடும் எருமையும் ஒன்னா தோல் சேர்ந்ததுங்க. அப்புறம் இந்த காட்சிய பார்த்து மத்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியா மூச்சு விட ஆரம்பிச்சது. மேங்கோங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய யானை, அது நடந்து போகும்போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி போகும். சில சமயம் அது தும்பிக்கை அசைக்கும், சில சமயம் வாலாட்டிக்கிட்டே போகும். அது ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே மொத்த காட்டையும் அது சுத்தி வரும். அதோட காலுக்கடியில சின்ன சின்ன ஜீவராசிங்க எப்ப மாட்டும்னு இந்த விஷயத்த பத்தி அதுக்கு முழுமையா தெரியாது. ஒரு நாள் எறும்புங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சுங்க. இங்க பறந்து தங்கச்சிங்களா, இந்த மேங்கோ யானை இருக்குல்ல, அது நம்ம வீட்டை உடைக்கிறது அதுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதனால நம்ம புது வீடு கட்ட வீடுதான் இருக்கு. இன்னைக்கு நாம அது கிட்ட பேசியே ஆகணும், என் கூட வாங்க. ரெண்டு எறும்பு ராணிங்க போய் மேங்கோ கிட்ட பேசினாங்க. மேங்கோ ரொம்ப சந்தோஷத்துல மரத்தடியில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. எப்படி இருக்கிற மேங்கோ யானை? யாரது, உனக்கு என்ன வேலை இருக்கு? இப்ப எதுக்காக நீ என்னோட தூக்கத்தை கெடுத்த? நாங்க உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். முக்கியமான விஷயமா, என்ன அது? இங்க பாரு மேங்கோ, நீ நடந்து போகிறது உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ நடந்து போனா எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் உன்ன ஒண்ணும் எந்த தொந்தரவும் பண்ணலையே. பண்ணிருக்க, நல்ல கவனமா யோசிச்சு பாரு. உன் காலடியில தினமும் எங்களோட எத்தனை வீடு உடஞ்சு போகுது தெரியுமா? அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற எங்க எருமைங்க செத்து போகுது. மெல்ல மெல்ல எங்க எருமைகளோட எண்ணிக்கை இந்த காட்டுல குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்காக தான் நாங்க உன்ன பார்க்க வந்தோம். கொஞ்சம் பார்த்துதான் நடந்து போய மேங்கோ, நீ இந்த மாதிரி நடந்து போனா அப்புறம் நாங்க இந்த காட்டை விட்டு போக வேண்டியதாயிடும். வேண்டாம் 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 வேண்டாம், என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல. நீங்க என்கிட்ட வந்து சொன்னது நல்லதா போச்சு, இனிமே நான் கொஞ்சம் கவனமா போறேன். எறும்புராணி, நான் ஒன்னும் உங்களுக்கு எதிரி கிடையாது, நான் என்ன பண்றது சொல்லுங்க. என்னுடைய உடம்பு அவ்வளவு பெருசா இருக்கு, நான் நடந்து போகும்போது எனக்கு கவனமே இருக்க மாட்டேங்குது. நீங்க எனக்கு குரல் கொடுத்து சொல்லிடுங்க, இனிமே நானும் என் சைடுல இருந்து ரொம்ப கவனமா இருப்பேன், சரியா? இனிமே நீ கவனமா இருப்பல? நிச்சயமா. அந்த நாளைக்கு அப்புறமா இந்த விஷயத்துல மேங்கோ ரொம்ப கவனமா இருந்தது. அதுக்கப்புறம் அது எந்த எறும்போட வீட்டுலயும் கால் வைக்காது. ஒரு நாள் எறும்புங்க தங்களோட புது வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு மேங்கோ அழற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க. அடே, இது மேங்கோ யானையோட சத்தமாச்சே, வாங்க வாங்க போய் பாத்துட்டு வருவோம். என்ன ஆச்சு மேங்கோ, நீ எதுக்காக இப்படி துடிக்கிற, என்னதான் விஷயம்? என்னோட காலுல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு இரு, நான் பாக்குறேன்.
எறும்பு கவனமா பார்த்துச்சு. மேங்கோவோட கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்திக்குச்சு. எறும்பு தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து மேங்கோவோட கால இருந்த முள்ள எடுத்துதுங்க. அப்புறம் மேங்கோ நல்லபடியா குணமாச்சு. அதுக்கப்புறம் அது சொல்லுச்சு, ஓ என்னோட அன்பு எறும்புங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும் மேங்கோ,